بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا، يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை, மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பிதஅத்துகள், ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடுகள், வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பிற்கினிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, மரணம் முதல் மறுமை வரை என்ற இந்த தொடர் கல்வி வகுப்பில் இன்றைய தினம் மறுமையின் தீவிர விசாரணைக்குரியவர்கள் யார் யார் என்ற தலைப்பின் கீழ் சில செய்திகளை குர்ஆன் சுன்னா ஒளியிலே அறிய இருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே நாம் அனுபவிக்கின்ற சின்ன அருட்கொடையாக இருந்தாலும், மறுமையிலே அதற்காக அந்த அருட்கொடையை நாம் அனுபவித்ததற்காக, அந்த அருட்கொடையை அனுபவித்து அதற்கு நன்றி செலுத்தாத காரணத்தினால் நாம் விசாரிக்கப்படுவோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், சும்மல துஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம், அன்றைய நாளில் நிச்சயமாக அருட்கொடைகளை குறித்து விசாரணை செய்யப்படுவீர்கள். காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்குகின்ற வரை ஏராளமான நியமத்துகளை அருட்கொடைகளை நாம் என்ன செய்கின்றோம், அனுபவிக்கின்றோம். நாம் ஒரு மிடர் குடிக்கின்ற தண்ணீராக இருந்தாலும் அதுவும் ஒரு மிகப்பெரிய நியமத். சில நியமத்துகள், சில அருட்கொடைகளை நாம் வந்து சர்வசாதாரணமாக அனுபவிக்கும் போது அதனுடைய பெருமதி நமக்கு தெரியாது. இப்ப நான் சொன்னதான தண்ணீர், அது தண்ணீர் வந்து பெரிய நேமத் அப்படிங்கிறது, அதை அவ்வப்போது நாம் அனுபவிக்கும் போது, அதை அதிகமாக நாம் பயன்படுத்தும் போது நமக்கு தெரியாது. உங்களுக்கெல்லாம் தெரியும்,
சென்னையிலே மழை வெள்ளத்தினால் சில குறிப்பிட்ட பகுதிகளில் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டது. அப்ப அந்த மக்கள் சில பெண்கள் பேட்டி கொடுக்கிறாங்க, குடிக்க கூட தண்ணீர் இல்லாமல் 3 நாட்களை நாங்கள் கழித்திருந்தோம் அப்படின்னு. எப்படி நன்றான சுத்தமான குடிநீர் இல்லாமல் 3 நாட்களுக்கு மேல் நாங்கள் கழித்திருந்தோம் என்று அந்த பெண்கள் பேட்டி கொடுக்கிறாங்க. அப்ப தண்ணீர் அது நமக்கு அதிகமாக நாம் அதை பயன்படுத்தும் போது அதிகமாக அது வந்து ஒரு நியமத்தாகவே நமக்கு தெரியாது. கிடைக்காத நேரத்திலே கிடைக்காத ஒரு தருணத்திலே தான் அதனுடைய பெருமதி அதனுடைய நியமத் என்ன அப்படிங்கறத நாம உணர்வோம். சும்மல துஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம், அன்றைய தினம் உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகளை குறித்து நீங்கள் விசாரணை செய்யப்படுவீர்கள். இமாம் முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, சிஹத்துல் அப்தான், மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியம் அது ஒரு மிகப்பெரிய நியமத், அது குறித்து விசாரணை செய்யப்படும். 2 காதுகளினால் சப்தங்களை கேட்கின்றோமே அது ஒரு மிகப்பெரிய நியமத், அது குறித்து நாம் விசாரிக்கப்படுவோம். நமது பார்வை அது ஒரு மிகப்பெரிய நியமத், இது குறித்து நாம் விசாரிக்கப்படுவோம். இப்படி மனிதன் அனுபவிக்கின்ற எல்லா அருட்கொடைகளையும் அது குறித்து அவன் விசாரணை செய்யப்படுவான் என்று இமாம் முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் அளிக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இரவிலோ அல்லது பகலிலோ வீட்டிலிருந்து வெளியே வருகின்றார்கள். அந்த நேரத்திலே அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த வீட்டை விட்டு வெளியே வருகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க, மா அஹ்ரஜக்குமா மின் புயூதிக்குமா ஹாதிஹி ஸாஅஹ், இந்த நேரத்திலே உங்கள் இருவரையும் வீட்டிலிருந்து வெளியேற்றியது எது என்று கேட்கிறாங்க. அப்ப அந்த 2 நபித்தோழர்களும் சொல்றாங்க, அல்லாஹுவின் தூதரவர்களே, பசிதான் எங்களை வெளியேற்றியது அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பசிதான் எங்களை எங்களுடைய வீடுகளில் இருந்து வெளியேற்றியது? கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, انا والذي نفسي بيده لا اخرجني الذي اخرجكما, உங்கள் இருவரையும் எந்த பசி வீட்டை விட்டு வெளியேற்றியதோ அந்த பசிதான் என்னையும் வெளியேற்றியது. யோசிச்சு பாருங்க, ஒரு நாட்டினுடைய அதிபதி, ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய ஆளுமை, ஒரு மிகப்பெரிய தலைவர், தனக்கு பசிக்கின்றது பசிப்பதற்கு அந்த பசியின் அந்த பசிக்காக வீட்டில் உணவில்லாமல் வெளியே வருகின்றார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சாதாரண வார்டு கவுன்சில் கவுன்சிலர் இருக்காங்களா இல்லையா வார்டுல, அவர்களுடைய நிலையெல்லாம் நீங்க பாருங்க, இவ்வளவு பந்தாவான வாழ்க்கை. வார்டு கவுன்சில், பஞ்சாயத்து மெம்பர், பஞ்சாயத்து தலைவர், துணைத் தலைவர், அந்த பஞ்சாயத்தில் வேலை பார்க்கிற பியூன் இருக்கானா இல்லையா, அவன் எவ்வளவு பந்தாவா நடக்கிறான் பாருங்க. ஏன்னா அவன் மூலமாகத்தான் எல்லா காரியங்களும் அடித்தட்டு மக்களுக்கு நடக்கும். அப்போ அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார், மதீனாவின் மிகப்பெரிய அரசர், மதீனாவை ஆட்சி செய்த ஆட்சியாளர், அவங்க சொல்றாங்க, உங்கள் இருவரையும் எந்த பசி வீட்டை விட்டு வெளியேற்றியதோ அந்த பசிதான் என்னையும் வெளியேற்றியது. ஃபகாமு மஅஹு ஃஃஅதா ரஜுலன் மினல் அன்சார் ஃஇதா ஹுவ லைஸ ஃபீ பைதிஹி ஃபலம்மா ரஅதுஹுல் இம்ரா ஃபலம்மா ரஅதுஹுல் மர்அது காலத் மர்ஹபன் வ அஹ்லா. 3 பேரும் சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னா, ஒரு அன்சாரி நபித்தோழருடைய வீட்டிற்கு போறாங்க. அந்த வீட்டிலே அன்சாரி நபித்தோழர் இல்லை, அந்த வீட்டினுடைய அந்த அன்சாரி நபித்தோழருடைய மனைவி தான் இருக்கிறாங்க. இதுல முக்கியமான இடங்கள்ல சில சட்டங்கள் வரும், அதை நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஒன்றுக்கு மேற்பட்ட
ஆண்கள் ஒரு வீட்டிலே ஒரு பெண் தனிமையில் இருக்கும் போது அந்த பெண் விரும்பினால் அவர்களை வரவேற்கலாம். அவர்கள் விருந்தாளியாக இருக்கும் பட்சத்தில் அவர்களை வரவேற்கலாம். அந்த ரெண்டு பேரையும் பார்த்த உடனே அந்த பெண்மணி என்ன சொல்றாங்க, மர்ஹபன் வா அஹ்லா, மர்ஹபன் வா அஹ்லா, வாங்க உங்களுடைய வரவு நல்வரவு ஆகட்டும். எப்படி நினைக்கல, பொதுவா பெண்களிடத்துல திடீரென்று வீட்டில விருந்தாளிகள் வந்து விட்டால் ஒரு எண்ணம் தோன்றும், என்னடா திடுதிப்புன்னு வந்துட்டாங்க, சொல்லாம கொள்ளாம வந்துட்டாங்க. ஆனா அவங்க என்ன சொன்னாங்க, மர்ஹபன் வா அஹ்லா, உங்களுடைய வரவு நல்வரவு ஆகட்டும், வாங்க அஹ்லன் வசஹலன். فقال لها رسول الله صلى الله عليه وسلم اين فلان, رسول صلى الله عليه وسلم கேட்டார்கள், இந்த வீட்டினுடைய அந்த அவர் எங்கே, உங்களுடைய கணவர் எங்கே? அவ அந்த பெண்மணி சொல்றாங்க, குடிநீருக்காக, நல்ல குடிநீருக்காக வேண்டி அவர் செல்லிருக்கின்றார். இப்படி பேசிக்கொண்டிருக்கும் போது அந்த அன்சாரி நபி தோழர் வீட்டுக்குள்ள வராங்க. فنظر الى رسول الله صلى الله عليه وسلم وصاحبيه, அல்லாஹுடைய தூதரையும் இரண்டு நபித்தோழர்களையும் பார்த்த உடனேயே, அல்ஹம்துலில்லாஹ், என்ன ஒரு சந்தோஷம் பாருங்க, அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, மிகப்பெரிய விருந்தினர்களை கொண்டு அல்லாஹு தாலா இன்றைய தினம் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அல்லாஹுவை புகழுகின்றார்கள், ஓடோடி செல்கின்றார்கள். بِعِذْقٍ فِيهِ بُسْرٌ وَتَمْرٌ وَرُطَبٌ, ஒரு பேரித்தம்பளம், பேரித்தம்பளம் குலையை கொண்டு வருகிறார்கள். அந்த பேரித்தம்பளம் குலையில காய்ந்தும் கனிந்தும் கனியாமலும் அதுபோன்று செங்கனியும், இப்படி பல வகையான பேரித்தம்பளங்கள் இருக்குது. கொண்டு வந்து சொல்றாங்க, குலூ மின் ஹாதிஹி, இதிலிருந்து நீங்கள் சாப்பிடுங்கள். ஏன்னா பசியோடு இருக்கக்கூடியவங்க இல்லையா, சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து தன்னுடைய ஆட்டு பண்ணையில ஒரு ஆடை அறுப்பதற்காக போகின்றார்கள். வீட்டுக்கு வந்த விருந்தாளிகள் எத்தனை பேர், எத்தனை பேர், மூன்று பேர். யாரெல்லாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு, உமர் ரழியல்லாஹு அன்ஹு. இந்த நபித்தோழர் இந்த விருந்தினர்களை கண்ணியப்படுத்துவதற்காக எங்க போறாங்க, தன்னுடைய ஆட்டு பண்ணைக்கு போய் ஆடை அறுப்பதற்காக போகின்றார். இதுதான் விருந்தினர்களை கண்ணியப்படுத்துவதனுடைய அந்த விஷயம், அந்த 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 சிஸ்டமேட்டிக். எப்படி கண்ணியப்படுத்துறாங்கன்னு பாருங்க. நாமெல்லாம் ஏதாவது விருந்தினர்கள் வந்தா என்ன நினைப்போம், சே ஒரு செலவு இந்த மாசம் எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற மாதிரி நாம யோசிப்போம். ஆனா அவங்க பாருங்க, உடனே ஆட்டை அறுப்பதற்காக போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இய்யாக வல் ஹுலூப், பால் தரக்கூடிய ஆட்டை அறுப்பதை விட்டு முன்னே எச்சரிக்கின்றேன். இதுல ஒரு முக்கியமான சட்டம் இருக்கு. என்ன சட்டம், யார் சொல்லுவா? சொன்னவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்தில் ஒரு பரிசு. பால் தரும் ஆட்டை அறுப்பதை விட்டு முன்னே எச்சரிக்கின்றேன், இதுல ஒரு சட்டம் இருக்கு. என்ன சட்டம் இருக்கு சொல்லுங்க, இந்த பகுதியில் யாராவது, யாராவது சொல்லுங்க. குர்பானி தகுதி, பால் தரும் ஆடு, பால் தரும் ஆடு அறுப்பதற்கு தகுதியற்றது. இது ஓகே, இது ஒரு சட்டம் தான். இன்னொன்று நான் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம், நம்முடைய ஊர்களில் நடைமுறையில் இல்லாத ஒரு விஷயமும் கூட. இந்த பகுதியில் யாராவது சொல்லுங்க, சொல்லுங்க தம்பி. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பரிசு இருக்கு. நம்ம ஊர்களில் ஒரு நடைமுறை இருக்குது, என்ன அப்படின்னா, பெண்ணாட்டை அறுக்க கூடாது. இன்னும் சொல்ல போனா எங்கேயாவது பெண்ணாட்டை அறுத்தால் என்ன செய்வாங்க தெரியுமா, அந்த கசாப்பு கடைக்காரன ஊரை விட்டே விலக்கி வச்சிருவாங்க ஜமாத்திலிருந்து. அந்த நடைமுறைகள்லாம் இருக்குது. பெண்ணாட்டை யாராவது அறுத்தால் ஊரை விட்டு விலக்கி விடுவார்கள். அவன் வந்து இறைச்சி கடையே போட முடியாது அந்த ஊர்ல. அப்ப இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பால் தரும் ஆட்டை அறுப்பதற்கு தடை செய்திருக்கின்றார்கள். காரணம், அந்த குட்டிக்கான உணவு பால். அதே நேரத்தில் பெண்ணாட்டை அறுக்கலாமா அறுக்க கூடாதா, தாராளமாக அறுக்கலாம். பால் தராத மடு, அது மடுவில் பால் வராத
வயோதிக நிலையில் உள்ள அல்லது சில ஆடுகளுக்கு பால் வராது, அந்த ஆடுகள் குட்டியையும் மீண்டெடுக்காது, அந்த மாதிரி பெண்ணாடுகள் இருக்கு. அந்த பெண்ணாடுகளை அறுப்பதற்கு மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது முக்கியமான ஒரு சட்டம். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் கேட்கிறான், அதாவது ஆணினத்தை நாம் உங்களுக்கு ஹராமாக்கி விட்டோமா அல்லது பெண்ணினத்தை ஹராமாக்கி விட்டோமா, பெண்ணினத்தின் வயிற்றில் உள்ள குட்டியை ஹராமாக்கி விட்டோமா அப்படின்னு கேட்கிறான். அதனால பெண் ஆடு அது அனுமதிக்கப்பட்டது. இது ஒரு சட்டம், இன்ஷால்லாஹ் உங்களுக்கு ஒரு பரிசு உண்டு. சரி, விஷயத்திற்கு வருவோம். அந்த மனிதர் என்ன செய்கின்றார், ஆட்டை அறுக்கின்றார், அந்த ஆட்டினுடைய குழம்பை குடிக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தோழர்களும் வயிறார சாப்பிட்டு நிம்மதி அடைகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக, லதுஸ்அலுன்ன அன் ஹாதன் நஈம் யௌமல் கியாமா, மறுமை நாளில் இந்த நிஅமத்தை குறித்து, அருட்கொடையை குறித்து நாம் மறுமையிலே நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். அஹ்ரஜக்கும் மின் புயூத்திக்கும்ல் ஜுஅ், உங்களுடைய வீடுகளில் இருந்து பசித்து வெளியே வந்தீர்கள். சும்மலம் தர்ஜிஉ ஹத்தா அஸாபக்கும் ஹாதன் நஈம், இந்த நிஅமத்தை அருட்கொடையை அனுபவித்து விட்டு நீங்கள் செல்கின்றீர்கள், திரும்புகின்றீர்கள். அப்ப இதை குறித்து மறுமையிலே விசாரணை செய்யப்படுவீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு, உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்றாங்க. இந்த ரெண்டு நபித்தோழரும் யார், யாரு சொர்க்கத்தை கொண்டு சுபச்செய்தி சொல்லப்பட்ட நபித்தோழர்கள், இவங்களுக்கு சொர்க்கம் கன்ஃபார்ம், அதுல சந்தேகமே இல்லை. அந்த நபித்தோழர்களை பார்த்தே அல்லாஹுடைய தூதரவர்கள் இந்த நியமத்தை குறித்து மறுமையிலே நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று சொன்னால் நாமெல்லாம் எவ்வளவு விசாரிக்கப்படுவோம். அதுதான் இங்க முக்கியமான விஷயம். நாம எவ்வளவு சாப்பிடுறோம், எவ்வளவு குடிக்கிறோம், எவ்வளவு நியமத்துகளை அனுபவிக்கிறோம் இந்த உலகத்துல. அப்ப நாம் நம்முடைய விசாரணை மறுமையில் எப்படி இருக்கும் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த செய்தி சஹீஹுல் முஸ்லிம்ல 4143 செய்தியாக இடம்பெறுவதை பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாம வந்து எதை பெரிய நியமத்தாக பெரிய அருட்கொடையாக நினைக்கிறோம் அப்படின்னா, பெரிய காரு, பங்களா, வீடு, அது ஒன்று, ஒரு நல்ல லைஃப்ல செட்டில் ஆனவங்க தான் நல்ல அனுபவிக்கிறதாக நாம நினைக்கிறோம். அதெல்லாம் ஒரு பெரிய நியமத்தாக அருண்குடையாக பார்க்கிறோம். ஒரு நபித்தோழர் அப்துல்லா பின் அம்ர் பின் அஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல வந்து சொல்றாங்க, அலஸ்னா மின் ஃபுகரா இல் முஹாஜிரீன், முஹாஜிர்கள்ல ஏழையான மக்களை நீங்கள் பார்க்கவில்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்துல்லா பின் அம்ர் பின் அஸ் கேட்கிறாங்க, அலக்க இம்ராஅத்துன் தவி இலைஹா, இல்லற வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய மனைவி உங்களுக்கு இருக்கிறா, இருக்குதா அப்படின்னு கேட்கிறாங்க. இல்லற வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய மனைவியோடு நீங்கள் வாழுகின்றீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த மனிதர் சொல்றாரு, நஆம், ஆம். அடுத்து கேட்கிறாங்க, ஃபஅந்த மினல் அக்னியா, அடுத்து கேட்கிறாங்க, அலக்க மஸ்கனுன் தஸ்குனுஹு, வசிக்கக்கூடிய வீடு இருக்குதான்னு கேட்கிறாங்க. வசிக்கக்கூடிய வீடு இருக்குதா அப்படின்னு கேட்கிறாங்க. நாம், அதுக்கும் அந்த மனிதர் சொல்றாரு, வசிப்பதற்கு வீடு இருக்குது, வசிப்பதற்கு வீடு இருக்குது. இன்றைக்கு வீடு இல்லாமல் எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க இல்லையா, அப்ப வசிப்பதற்கு வீடு இருக்குது. அடுத்து கேட்கிறாங்க, அடுத்து இதெல்லாம் இந்த பதில கேட்டவுடனே, இல்லற வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய மனைவி, வசிப்பதற்கான வீடு, இந்த ரெண்டு பதிலையும் சொன்ன உடனேயே அப்துல்லா பின் அம்ர் பின் அஸ் சொல்றாங்க, அந்த மினல் அக்னியா, அப்படியானால் நீதான் செல்வந்தன். அந்த மனிதர் சொல்றாரு, ஃபைனலி ஹாதிமன், வசிக்கக்கூடிய வீடு மட்டுமல்ல எனக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு வேலையாளும் இருக்கின்றான் அப்படின்னு சொன்ன உடனேயே, ஃபஅந்த மினல் முலூக், அப்படியானால் நீதான் அரசன் அப்படிங்கிறாங்க. அப்ப இதெல்லாம் பெரிய நியமத், மிகப்பெரிய அருள்கொடை. ஒரு மனிதனுக்கு வசிக்கின்ற வீடு, இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கான மனைவி இருந்தாலே அதுதான் அவனுக்கு மிகப்பெரிய நியமத், அருள்கொடை, அவன் மிகப்பெரிய செல்வந்தன். அப்ப இதெல்லாம் மறுமையில சும்மல துஸ்அலுன்னயோம இதின் அனின் நஈம், அல்லாஹ்விடத்தில இந்த நியமத்துகளை குறித்து மறுமையில நாம் விசாரிக்கப்படுவோம்.
அடுத்து அல்லாஹ்வுடைய விசாரணைக்கு எது வரும் அப்படின்னா, நாம் கொடுக்கக்கூடிய உடன்படிக்கைகள், நாம் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள், இது குறித்தும் மறுமையில் விசாரிக்கப்படுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், வஅஃபு பில் அஹத், நீங்கள் என்ன செய்யுங்க, மனிதர்களிடமோ அல்லாஹ்விடமோ கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள். இன்னல் அஹத கான மஸ்ஊலா, மறுமையில் வாக்குறுதிகள் அது விசாரிக்கப்படும், தீர்ப்பு நாளிலே அந்த வாக்குறுதிகள் விசாரிக்கப்படும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல என்ன செய்யறான், சொல்லி காட்டுறான். அதுபோன்று மறுமையில் விசாரிக்கக்கூடிய, விசாரணைக்கு உட்படுத்தக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்முடைய பார்வை புலன், நம்முடைய செவிப்புலன், நம்முடைய இதயம், இதெல்லாம் விசாரணைக்கு உட்படுத்தப்படும். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்மன், எதை பற்றி உங்களுக்கு கல்வியானம் இல்லையோ அதை பற்றி அதிலே நீங்கள் தலையிட வேண்டாம். இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா, நிச்சயமாக கேள்விப்புலன், பார்வை, இதயம் அனைத்தும் விசாரணைக்கு உட்படுத்தப்படும் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல 17வது அத்தியாயத்தினுடைய 36வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். இமாம் கத்தாதா ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, லா தகுல் ரஐது வலம் தரா, பார்க்காததை பார்த்தேன் என்று நீங்கள் சொல்லாதீர்கள். வஸமிஉது வமல் வலம் துஸ்ம, கேட்காததை கேட்டேன் என்று சொல்லாதீர்கள். வஅலிம்து வலம் தஅலம், தெரியாததை தெரியும் என்று சொல்லாதீர்கள். எப்படி தெரியாததை தெரியும் என்று சொல்லாதீர்கள், பார்க்காததை பார்த்தேன் என்று சொல்லாதீர்கள், கேட்காததை கேட்டேன் என்று சொல்லாதீர்கள். காரணம், ஃபஇன்னல்லாஹ ஸாயிலுக அன் தாலிக குல்லி, இது குறித்து இந்த அனைத்தையும் அல்லாஹு தஆலா மறுமையில் விசாரிப்பார். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்ப யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு மக்கள் என்ன செய்யறாங்க, இல்ம் இல்லாமல், கல்வி ஞானம் இல்லாமல், மார்க் அறிவு இல்லாமல், கூடும் கூடாது, ஹலால் ஹராம், சர்வ சாதாரணமாக ஃபத்வா கொடுக்கறாங்க. அப்ப இதெல்லாம் மறுமையில் என்ன செய்யும், விசாரிக்கப்படும். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றா, இஜ்தனிபு கதீரம் மினத்தன் இன்ன பஅதத்தன்னி இஸ்மன், சந்தேகமான அதிகமான சந்தேகங்களில் இருந்து நீங்கள் விலகி கொள்ளுங்கள். நிச்சயமாக சில சந்தேகங்கள் அது பாவங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இய்யாக்கும் வன், வீணாக சந்தேகம் கொள்வதை விட்டு உங்களை எச்சரிக்கின்றேன். ஃபைன் வன் அக்தபுல் ஹதீஸ், வீணான சந்தேகங்கள் அதில் பெரும்பான்மையானவை பொய் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதுபோன்று மறுமையிலே விசாரணை செய்யப்படுகின்ற ஒரு முறையை பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இன்னல்லாஹ யுதுனில் முஃமின ஃபயலஉ அலைஹி கலஃபஹு வ யஸ்துருஹு, அல்லாஹு தஆலா மறுமையிலே மூமினுக்கு மிகவும் நெருக்கமாக என்ன செய்வான், வருவான், நெருக்குவான், அவனுக்கு நெருக்கி காண்பிப்பான். அதாவது, அத்தஅரிஃபு தம்ப கதா, நீ செய்த இந்த பாவம் உனக்கு தெரியுமா, அத்தஅரிஃபு தம்ப கதா, நீ செய்த இந்த பாவம் உனக்கு தெரியுமா என்று மனிதன் இந்த உலகத்திலே செய்த ஒவ்வொரு பாவங்களையும் எடுத்து எடுத்து காண்பித்து, இந்த பாவம் உனக்கு தெரியுமா, இந்த பாவம் உனக்கு தெரியுமா, இந்த பாவம் உனக்கு தெரியுமான்னு கேட்பான். மனிதனால் அங்க என்ன செய்ய முடியாது, மறுக்க முடியாது, பொய் சொல்ல முடியாது. நஅம் ஐ ரப்பி இதா கர்ரஹு பிதுனூபிஹி, அவன் தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொள்வான், ஏற்றுக்கொள்வான். மனுஷன் நினைப்பான், அழிஞ்சோம், அவ்வளவுதான், நமக்கு வெற்றியே கிடையாது, தோல்விதான் என்று மனிதன் எண்ணிக்கொள்வான். ஆனால் அல்லாஹு ரப்பல் ஆலமீன், சத்தர்துஹா அலைக ஃபி துன்யா, எப்படி இந்த உலகத்தில் இந்த பாவங்களை எல்லாம் நான் மறைத்தேனோ அதுபோன்று இன்றைய தினமும் நான் அதை மறைத்து விட்டேன். இன்றைய தினம் உன்னை நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹு தஆலா சொல்வான். ஆனா அதே நேரத்தில் ஃபயூதா கிதாப ஹஸனாதிஹி, நன்மையினுடைய ஏடுகள் அவனுக்கு கொடுக்கப்படும். வஅம்மல் காஃபிர் வல் முனாஃபிகூன், காஃபிர்கள் முனாஃபிக்குகள் அந்த நாளிலே, ஹாஉலா இல்லதீன கதபு அலா ரப்பிஹிம், தங்களுடைய இறைவனின் மீது அவர்கள் பொய்யை புனைந்துரைத்தார்கள். அலா லஅனத்துல்லாஹி அலல் ஸாலிமீன், அநியாயக்காரர்கள் மீது அல்லாஹுடைய லஅனத் சாபம் உண்டாகட்டும்.
சூரத்து ஹூதுல 18வது வசனம் இதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காண்பிக்கின்றார்கள். சஹீஹ் புகாரியில் இந்த செய்தி 2441வது செய்தியாக, சஹீஹ் முஸ்லிம்ல 2768வது செய்தியாக இடம்பெறுவதை பார்க்கின்றோம். இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் விசாரிக்கும் போது துல்லியமான விசாரணை நடைபெறும். எதுவும் அல்லாஹ்வுக்கு மறையாது, எதுவுமே என்ன செய்யாது, மறையாது. நாம இங்க ரெக்கார்ட் பண்றோம், இந்த கேமரா சில நேரங்களில் ரெக்கார்டிங் ஆகாது, அல்லது ரெக்கார்டு செய்யப்பட்டது அழிந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. யூடியூப் சேனல் இழுத்து மூடுனா எல்லா வீடியோவும் போயிடும் இல்லையா. முகநூல் பக்கத்தில் பதிவேற்றம் செய்கிறோம், சில நேரங்களில் அது ரெக்கார்ட் ஆகாமல் இருக்க வாய்ப்பு இருக்கு. நெட்டு இன்டர்நெட் கட் ஆகிட்டுனா ரெக்கார்ட் ஆகாது. ஆனால் அல்லாஹுடைய பதிவு புத்தகம் அப்படியானதல்ல, மிக துல்லியமாக அனைத்தும் பதிவு செய்யப்படும். அதுபோன்று கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மூன்று சாரார்களிடத்தில் அல்லாஹு தாலா இன்னும் விசாரணை செய்வான். அந்த மூன்று சாரார்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹு தாலா, யா இப்னு ஆதம், ஆதமுடைய மகனே, மரில்து ஃபலம் தஉதுனி, நான் நோய்வாய்ப்பட்டவனாக இருந்தேன், என்னை நீ நோய் நலம் விசாரிக்கவில்லை. அப்ப மனிதன் கேட்பான், யா ரப்பி கைஃப அஊதுக வ அன்த ரப்புல் ஆலமீன், இறைவா நான் எப்படி உன்னை நோய் நலம் விசாரிக்க முடியும், அகிலத்தின் அருட்குடையான இறைவன் நீ ரப், உன்னை எப்படி நான் நோய் நலம் விசாரிக்க முடியும் அப்படின்னு அல்லாஹு தாலா கேட்பான். அல்லாஹு தாலா சொல்வான், அமா அலிம்த அன் அப்தி ஃபுலான் மரில ஃபலம் தஉதுஹு, என்னுடைய இந்த அடியான் நோய்வாய்ப்பட்டவனாக இருந்தான், நீ அவனை நலம் விசாரிக்கவில்லை, நீ அவனை நலம் விசாரித்திருந்தால் என்னை அந்த இடத்திலே பெற்றுக் கொண்டிருப்பாய். அடுத்து அல்லாஹ் சொல்வான், இபன் ஆதம், ஆதமுடைய மகனே, நீ நான் பசித்திருந்தேன், எனக்கு உணவளிக்கவில்லை. மனுஷன் சொல்வான், யா ரப்பி கைஃப உத்இமுக வ அன்த ரப்புல் ஆலமீன், இறைவா உனக்கு எப்படி உணவளிக்க முடியும், நீதான் அகிலத்தின் அருட்கொடை, நீதான் அகில உலகங்களையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன். அல்லாஹ் சொல்வான், அமா அலிம்த அன்னஹு இஸ்தத்அமக அபதி ஃபுலானுன் ஃபலம் துத்இமுஹு, என்னுடைய இந்த அடியான் உன்னிடத்திலே பசி என்று கேட்டான், அவனுக்கு நீ உணவளிக்கவில்லை, அவனுக்கு நீ உணவளித்திருந்தால் அந்த இடத்திலே என்னை பெற்றுக் கொள்வாய். அடுத்து அல்லாஹு தஆலா சொல்லுவான், யா இப்னு ஆதம், என்னுடைய ஆதமின் மகனே, நான் உன்னிடத்திலே தாகம் என்று தண்ணீர் கேட்டு வந்தேன், எனக்கு நீ தண்ணீர் தரவில்லை, நீ எனக்கு தண்ணீர் தந்திருந்தால் இந்த இடத்திலே நீ அவனை என்னை நீ பெற்றுக் கொள்வாய். மனுஷன் சொல்லுவா, யா ரப்புல் ஆலமீன், நீ அகிலத்தின் இறைவன் ரப், உனக்கு எப்படி தாகம் ஏற்படும், உனக்கு எப்படி நான் தண்ணீர் புகட்டுவது. அல்லாஹ் சொல்வா, இந்த என்னுடைய அடியான் தண்ணீர் என்று கேட்டான், நீ கொடுக்கல, கொடுத்திருந்தால் அந்த இடத்திலே நீ என்னை பெற்றுக் கொள்வாய் என்று மூன்று செய்திகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க, சொல்றாங்க. அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பசி என்று ஒருவர் வந்தால் அவருடைய ஆடைகளை நீங்கள் பார்க்காதீர்கள், அவருடைய தோற்றத்தை நீங்கள் பார்க்காதீர்கள். இவன் கைகாலெல்லாம் நல்லா ஆரோக்கியமாக தானே இருக்கு, ஏன் இவருக்கு இந்த நல இந்த வேலை, அதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. வம்மஸ்ஸா இல ஃபலா தன்ஹர், யாசிப்பவரை விரட்ட வேண்டாம். அவங்க யாசகம் கேட்டு வராங்க, குறிப்பாக பசி என்று வருகை வந்தால் அவர்களுக்கு உணவளியுங்கள், உங்களால் என்ற உதவிகளை செய்யுங்கள், தாகம் என்று கேட்டால் தண்ணீர் கொடுங்க. நோயாளியாக இருந்தால், யாராக இருந்தாலும், குடும்ப உறவினர்களாக இருந்தாலும் சரி, அறிமுகம் இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, நோயாளி என்றிருந்தால் அவர்களை நலம் விசாரியுங்கள். இதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதெல்லாம் கூட விசாரணைக்கு உட்படுத்தப்படும் என்று சொல்கின்றார்கள். நம்முடைய பார்வையில் இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம், ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டிருந்தாரு, கேட்கல, இது ஒரு பெரிய குத்தமா, பசிச்சிருந்தாரு, சாப்பாடு கொடுக்கல, இது ஒரு பெரிய குத்தமா, தாகம்னு தண்ணி கேட்டாரு, கொடுக்கல, இது ஒரு பெரிய குத்தமா அப்படி நாம நினைப்போம். ஆனால் இதுவெல்லாம் அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஒருமுறை லைஸ அஹதுன் யஹாஸபு இல்லா ஹலக, ரசூலுல்லா சொல்றாங்க, யார் துருவி துருவி விசாரணை செய்யப்படுகின்றார்களோ அவன் அழிந்தான் அப்படிங்கிறாங்க. துருவி துருவி விசாரணை செய்யப்பட்டால் அவன் அழிந்தான். ஐஷா ரழியல்லாஹு அன்ஹா அவங்க கேக்குறாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அலைஸ யகூலுல்லாஹு அஸ்ஸ வஜல்,
அல்லாஹு தாலா சொல்லவில்லையா, ஃபஅம்மாமன் ஊத்திய கிதாபஹு பியமீனிஹி, யாருடைய பட்டோலை வலக்கரத்திலே கொடுக்கப்படுகிறதோ, ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிஸாபன் யஸீரா, அவர்களுக்கு இலகுவான முறையில் விசாரணை நடக்கும் என்று அல்லாஹு தாலா சொல்றா. நீங்க என்ன இப்படி சொல்றீங்க, துருவி துருவி விசாரணை செய்யப்படுபவன் அழிந்தான் என்று சொல்கின்றீர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா, யாருடைய பட்டோலை வலக்கரத்திலே கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்திலே இலகுவான முறையில் விசாரணை நடக்கும் என்று அல்லாஹ் சொல்றானே அப்படிங்கிறாங்க. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வலக்கரத்திலே பட்டோலை வழங்கப்படுதல், அதுபோன்று மூமின்களிடத்தில் அல்லாஹு தாலா விசாரணை செய்வது. நம்ம இதுக்கு முன்னால் ஒரு ஹதீஸ் சொன்னமா இல்லையா, நீ இன்னென்ன பாவங்களை எல்லாம் செஞ்ச அப்படின்னு எல்லாம் சொல்லுவான், மனிதனால் மறுக்க முடியாது, அந்த பாவங்கள் அவனுக்கு எடுத்து காட்டப்படும், ஏற்றுக்கொள்வான், ஒத்துக்கொள்வான், ஆனால் அல்லாஹ் அதை தள்ளுபடி செய்து விடுவான், மன்னித்து விடுவான். ஆனால் காஃபிரை பொறுத்த மட்டில் யுஹ்ரமூன், அவர்களுக்கு அந்த பாவங்கள், அவர்கள் செய்த குற்றங்கள், பள்ளிவாசலை இடித்து ராமர் கோயில் கட்டின எல்லாம் எடுத்து காட்டுவான், மறுமையில் எல்லாம் என்ன செய்வான், எடுத்து காட்டுவான், அநியாயமான முறையிலே அப்பாவி மக்களை கொன்றது எல்லாத்தையும் எடுத்து காட்டுவான். இப்படியான காஃபிர்கள் துருவி துருவி விசாரணை செய்யப்படுவார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வமன் நூகிஷல் ஹிசாப், யார் துருவி துருவி விசாரணை செய்யப்பட்டார்களோ, இங்கு உள்ள சிபிஐ மாதிரி இருக்காது, இங்கு உள்ள சிஐடி விசாரணை மாதிரி இருக்காது, இங்கு நீதம் கிடையாது, நீதி கிடையாது, நேர்மை கிடையாது, எல்லாம் பொய், எல்லாம் பித்தலாட்டம். ஆனால் மறுமையிலே அந்த விசாரணை, வமன் நூகிஷல் ஹிசாப் ஹலக, யார் துருவி துருவி விசாரணை செய்யப்பட்டாரோ அவன் அழிந்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற செய்தி சஹீஹுல் புகாரில 4939வது செய்தியாக, சஹீஹ் முஸ்லிம்ல 2876வது செய்தியாக இடம்பெறுகிறது. இந்த ஹதீஸிற்கு இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் விளக்கம் அளிக்கும் போது சொல்கின்றார்கள், காஃபிர்கள் முஷ்ரிக்குகளை தவிர மற்றவர்களுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா மன்னிக்கின்றான். காஃபிர்கள் முஷ்ரிக்குகளை தவிர மற்றவர்களுடைய பாவங்களை எல்லாம் என்ன செஞ்சிருவான், மன்னித்து விடுவான். இன்னொரு செய்தியை பாருங்க, அல்லாஹும ஹாசிபினி ஹிசாபை யசீரா, இந்த துவா சொல்லுங்க, அல்லாஹும ஹாசிபினி ஹிசாபை யசீரா, அல்லாஹும்ம ஹாசிபினி ஹிசாபன் யசீரா. ஒவ்வொரு தலைப்பிலையும் நிறைய துவாக்கள் படிக்கிறோம், அது கொஞ்சம் கவனமாக உள்ளுணர்வோடு நீங்கள் படிக்கணும். ஏற்கனவே ஜும்மாவில் இல்லையா, அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக்க வ ஷுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாதத்திக்க, தொழுகைக்கு பின்னால் ஓத வேண்டிய அழகான ஒரு திக்ர், ரப்பி ஜஅல்னி ஹாதல் பலத ஆமினா வஜ்னுபுனி வ பனிய அன் அஅ்புதல் அஸ்னாம் இல்லையா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க செஞ்ச துவா, தனக்காக இறைவா என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் சிலை வணக்கத்தை விட்டும் நீ தூரமாக்குவாயாக, அருமையான ஒரு துவா. யாராவது நம்மிடத்திலே நேசத்தை வெளிப்படுத்தினால் அவங்களுக்கு எப்படி நம்ம பதில் சொல்லணும், எப்படி அவங்களுக்காக துவா செய்யணும், அஹப்பக்கல்லாஹுல்லதி அஹ்பப்தனி லஹு, இப்படி நிறைய துவாக்களை படிக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் என்ன செய்யுங்க, அதை திரும்ப ஒரு தடவை கேட்டு, என்ன ஒரு தலைப்பின் கீழே நாம என்ன துவாவை படித்தோம், என்ன பாடங்களை பயின்றோம். ஷேக் முபாரக் மதனி சென்ற வார உரையில் சொன்ன மாதிரி ரசிகர் கூட்டம் தான் அதிகமாக இருக்கு, ஏன்னா சும்மா ரசிக்கிறது, பயான ரசிக்கிறது, நல்லா பேசினாரு, என்ன பேசினாரு, நல்லா பேசினாரு, என்ன பேசினாரு, என்ன டாபிக்கு தெரியாது. அந்த மாதிரி இல்லாமல் நாம் ஒரு பயான படி கேட்குறோம் அப்படின்னா அதில் இன்றைய பயானில் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டது, ரொம்ப கவனமாக ஆழமாக கூர்ந்து நாம் என்ன செய்யணும், துவாக்களாக இருக்கும்போது அது என்ன துவா, எங்கே இடம்பெறுது, அதை படிக்கணும். துவாவுக்குன்ற ஒரு தனி வகுப்பு வச்சா நீங்கள்லாம் எல்லாரும் வருவாங்களா, வரமாட்டாங்க. அன்றாட வாழ்வில் அழகிய இஸ்லாம், இஸ்லாம் அன்றாட வாழ்வில் இஸ்லாம் ஒரு அழகான வகுப்பு நடக்குது, எல்லாராலையும் வர முடியுமா, முடியாது. அப்போ எந்தெந்த வகுப்புகளில் எவ்வளவு படிக்க முடியுமோ, எவ்வளவு துவாக்களை மனப்பாடம் பண்ண முடியுமோ அவ்வளோ செய்யுங்க இன்ஷா அல்லாஹ் ஹேர். அப்போ இந்த துவா விசாரணை, விசாரணைன்னு சொன்ன உடனே நமக்கு என்ன வரணும், இந்த துவாவுனுடைய ஞாபகம் வரணும், அல்லாஹும்ம ஹாசிபினி ஹிசாபை யசீரா, அல்லாஹும்ம ஹாசிபினி ஹிசாபை யசீரா, சரியா, அல்லாஹும்ம இறைவா ஹாசிபினி, என்னை நீ விசாரணை செய்வாயாக, ஹிசாபை யசீரா, எளிமையான முறையில் என்னை நீ விசாரணை செய்வாயாக.
சரியா خير அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை சொல்றாங்க அப்ப யா ரசூலுல்லாஹ் மல் ஹிஸாபுல் யஸீர் இலகுவான விசாரணை என்ன அப்படினு கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அல்லாஹ் தஆலா ஒரு அடியானுடைய அந்த பாவங்கள் பதிவு செய்யப்பட்ட அந்த ஏடு இருக்கதா இல்லையா கிதாப் அந்த கிதாபை பாப்பான் ஆனால் ஃபயதஜாவஸ் லஹு அன்ஹு நல்ல மூமினாக நல்ல அடியானாக இருக்கும் பட்சத்தில் அவன் என்ன செய்வான் அதை தள்ளுபடி செய்து விடுவான் அந்த பாவங்களை அலட்சியம் செய்து விடுவான் நாளை வறுமையில் நம்முடைய விசாரணை மிக தீவிரமான விசாரணையாக இருக்கணுமா இலகுவான விசாரணையாக இருக்கணுமா இலகுவான விசாரணையாக இருக்கணும் அவனாவ அல்லாஹும்ம ஹாசிபினி ஹிசாபை யஸீரா இந்த துஆவை அதிகமாக கேளுங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க சொல்றாங்க இன்னஹு மன்னுகிஷல் ஹிசாப் யா ஆயிஷா யௌம இதின் ஹலக யார் துருவி துருவி விசாரணை செய்யப்படுகின்றார்களோ அவர்கள் அழிந்தார்கள் அப்படிங்கிறாங்க இந்த செய்தி அகமதுல 24,261 செய்தியாக இப்னு ஹுசைமால 849 செய்தியாக ஹாக்கிம்ல 7,636 செய்தியாக இடம்பெறுவதை என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம் சரி அதுபோன்று மிக தீவிரமாக விசாரணை செய்யப்படக்கூடிய செயல்களில் ஒன்றுதான் தொழுகை தொழுகை கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க சொல்றாங்க ஸஹீஹுல் ஜாமிஅல 2571 செய்தியாக இடம்பெறுகிறது இன்ன அவ்வல மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமத்தி மின் அமலிஹி ஸலாத்துஹு மறுமை நாளில் ஒரு அடியான் முதன் முதலாக அவனிடத்திலே விசாரணை செய்யப்படுவது அவனுடைய தொழுகையை குறித்து ஃபைன் ஸலஹத் ஃபக்கத் அஃலஹ வ அன்ஜஹ யாருடைய தொழுகை சீரானதாக அந்த கடமையை முறையாக நிறைவேற்றியவராக யார் இருக்கின்றாரோ அஃலஹ வ அன்ஜஹ அவர் வெற்றி பெற்று விட்டார் அவர் வெற்றி அடைந்து விட்டார் வைன் ஃபஸதத் ஃபக்கத் ஹாப வ ஹஸிர யாருடைய தொழுகை வீணாகி விட்டதோ அவன் நஷ்டமடைந்து விட்டான் அவன் இழப்புக்குள்ளாகி விட்டான் இழப்புக்குள்ளாகி விட்டான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க சொல்லி காட்டுறாங்க அப்ப தொழுகை மறுமையிலே தீவிரமாக விசாரணை செய்யப்படுகின்ற அமல்களில் ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே நாம 5 நேரம் தொழுகை முறையாக தொழக்கூடியவர்களாக இருந்தாலும் நம்மில் எத்தனை நபர்களுடைய தொழுகையை அல்லாஹு தஆலா அதற்கு முழுமையான கூலியை தருவான் என்று யாராலையும் சொல்ல முடியாது ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க ஒரு ஹதீஸ்ல ஒரு மனிதன் ஃபரலான தொழுகையை தொழுகின்றான் அவனுக்கு 10 of 9 மடங்கு தான் கூலி வழங்கப்படுகிறது சிலருக்கு சிலருக்கு 8 மடங்கு தான் கூலி வழங்கப்படுகிறது சிலருக்கு 7 மடங்கு தான் கூலி வழங்கப்படுகிறது சிலருக்கு 6 மடங்கு தான் கூலி வழங்கப்படுகிறது சிலருக்கு 5 மடங்கு தான் கூலி வழங்கப்படுகிறது சிலருக்கு 3 மடங்கு தான் 4 மடங்கு தான் கூலி வழங்கப்படுகிறது சிலருக்கு 2 மடங்கு தான் கூலி வழங்கப்படுகிறது சிலருக்கு கூலியே கிடையாது அவன் சும்மா போய் நின்றுட்டு வந்த மாதிரி தொழுகையிலே ஓத வேண்டிய அந்த அதுக்காரர்களை ஓதாமல் அந்த ருக்குன்களை நிறைவேற்றாமல் சடங்காக சம்பிரதாயமாக குனிந்து நிமிந்து எழுந்து வரக்கூடியவர்களுக்கு எதுவுமே கிடையாது இல்லையா அப்ப பாருங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க மறுமையில் முதல் விசாரணை அந்த தொழுகையை குறித்து தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க உன்னுரு ஃபி ஸலாத்தி அப்தி அத்தம்மஹா அம் நக்ஸஹா என்னுடைய அடியானின் தொழுகையை பாருங்கள் அவன் முழுமையாக அதை நிறைவேற்றினாரா அல்லது அதிலே ஏதாவது குறைபாடுகளை வைத்திருக்கின்றானா உண்மையிலேயே நம் எல்லோருடைய தொழுகையிலும் ஏதாவது குறைபாடுகள் இருக்காம இருக்காது சில நேரங்களில் கவனங்கள் சிதறலாம் சில நேரங்களில் சில இடங்களில் ஓத வேண்டிய அந்த திக்ருகளை விட்டிருக்கலாம் அந்த அந்த முறைகளில் ஏதாவது விடுபட்டு இருக்கலாம் எப்படியாவது ஏதாவது ஒரு குறை இருக்கத்தான் செய்யும் அல்லாஹு தஆலா சொல்றான் என்னுடைய அடியாரின் தொழுகையை பாருங்கள் அவன் அதை முழுமையாக நிறைவேற்றினானா அல்லது அதுல ஏதாவது குறை இருக்குதா ஃபைன் கான தாம்மத்தன் குதிபத் லஹு தாம்மத்தன்
அதை அவன் முழுமையாக நிறைவேற்றியிருந்தால் முழுமையான கூலி வழங்கப்படும். அதிலே ஏதாவது குறை ஏற்பட்டிருந்தால் என்னுடைய இந்த அடியானின் தொழுகையை நீங்கள் பாருங்கள், உபரியான ஏதாவது தொழுகைகளை அவன் தொழுதிருக்கின்றானா? நாம எதையெல்லாம் சுன்னத்து தானே சுன்னத்து தானே அப்படின்னு விட்டோமோ அந்த சுன்னத்தான தொழுகைகள் தான் மறுமையிலே பரலான தொழுகையில் ஏற்படக்கூடிய குறைபாடுகளுக்கு நிவர்த்தியாக வந்திருக்கும். ஃபஜ்ருக்கு முன்னால் தொழ வேண்டிய 2 ரக்காத் சுன்னத்தான தொழுகை இந்த உலகமும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட சிறந்தது என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். லுஹருக்கு முன்பாக தொழ வேண்டிய 4 ரக்காத், லுஹருக்கு பின்பாக தொழ வேண்டிய 2 ரக்காத், மகரிபுக்கு பின்னால் தொழ வேண்டிய 2 ரக்காத், இஷாவுக்கு பின்னால் தொழ வேண்டிய 2 ரக்காத். மொத்தம் எத்தனை ரக்காத்? 12 ரக்காத். யார் 12 ரக்காத் ரவாத்திபான சுன்னத்துகளை நிறைவேற்றுகின்றார்களோ அவர்களுக்கு வறுமையில அல்லாஹு தஆலா சொர்க்கத்தில் ஒரு வீட்டை மாளிகையை எழுப்புகின்றான் இல்லையா? இதே மாதிரி மாளிகை எழுப்புகின்ற இன்னொரு அமல் இருக்கு, அது என்ன அமல் சொல்லுங்க? மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா. யார் அல்லாஹ்வுக்காக ஒரு இறை இல்லத்தை எழுப்புகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா மறுமையில ஒரு மாளிகையை எழுப்புகின்றான். சரியா? அப்ப நம்ம இந்த உலகத்துல சுன்னத்து தானே அப்படின்னு விட்டமா இல்லையா? இந்த ரவாத்திபான சுன்னத்துகள், உபரியான நஃபிலான வணக்கு வழிபாடுகள், அல்லாஹ் கேப்பா உன்னுரு ஹல்லி இபாதி மின் தத்தவுன், உபரியான ஏதாவது வழிபாடுகள் என்னுடைய அடியான் செய்திருப்பானா கொஞ்சம் தேடி பாருங்க. அப்படி தேடி பார்க்கப்படும். ஏதாவது உபரியான வணக்க வழிபாடுகள், ஜும்மாவுக்கு முன்கூட்டியே வந்திருப்போம், தஹியத்துல் மஸ்ஜித் தொழுதிருப்போம், பாங்கு சொன்ன உடனே பள்ளிக்கு வந்திருப்போம், இன்னும் டைம் இருக்குது 5 நிமிஷம் இருக்குது, சுன்னத் தொழுகை தொழுதிருப்போம், இந்த மாதிரி உபரியான இந்த வணக்க வழிபாடுகள் அத்திமூலி அபுதி ஃபரீலத்தஹு, அந்த ஃபர்லான தொழுகையில் ஏற்பட்ட குறைபாடுகள் இந்த சுன்னத்தான இபாதத்துகளின் மூலமாக நிவர்த்தி செய்யப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இறுதியாக ஒரே ஒரு ஹதீஸை சொல்லி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். திருமதியில ஹசன் தரத்திலே இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. இமாம் பைஹக்கி ரஹிமஹுல்லா அவர்கள் ஷுஅபுல் ஈமான் என்ற பாடத்தில் இதை கொண்டு வருகின்றார்கள். இந்த ஹதீஸை அறிவிப்பதற்கு முன்பாக இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த ஹதீஸை அறிவிப்பதற்கு முன்பாக 3 முறை அவர்கள் ஹதீஸை அறிவிக்க முயல்கின்றார்கள், மூர்ச்சையாகி விழுகின்றார்கள், மயக்கமுற்று விழுகின்றார்கள், மீண்டும் நினைவு வருகின்றது, எழுகின்றார்கள், ஹதீஸை அறிவிக்க நினைக்கின்றார்கள், மூர்ச்சையாகி விழுகின்றார்கள், மீண்டும் எழுகின்றார்கள், ஹதீஸை அறிவிக்க நினைக்கின்றார்கள், மயக்கமுற்று விழுகின்றார்கள். அதற்கு பிறகு அந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, சமீஉத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கின்றேன், அவ்வலு மன் யுதுஆ யௌமல் கியாமத்தி ரஜுலுன் ஜமஅல் குர்ஆன், மறுமை நாளில் குர்ஆனை ஒன்று திரட்டிய, குர்ஆனை மனனம் செய்த, அல்லது மார்க்கத்தின் கல்வியை உள்வாங்கிக் கொண்ட, ஏன்னா வேற வேற ரிவாயத்துகள்ல வேற வேற மானியான வார்த்தைகள் வருது, ஒரு கல்வியாளன் அவன் மறுமையில கொண்டு வரப்படுவான். துருவி துருவி விசாரணை செய்யப்படுதா இல்லையா? அதுல இந்த பட்டியலும் வரும். மார்க்கத்தை அறிந்த, மார்க்கத்தை உள்வாங்கிய, குர்ஆனை மனனம் செய்த, குர்ஆனுடைய கல்வியை உள்வாங்கிய ஒரு அறிஞன் வறுமையில் கொண்டு வரப்படுவான். அலம் உஅல்லிம்க மா உன்ஸிலத் அலா ரசூலி, என்னுடைய தூதரின் மீது இறக்கப்பட்ட இந்த வேதத்தை குறித்து உனக்கு நான் கற்றுத்தரவில்லையா? மனிதன் சொல்லும், ஆமா நான் படித்தேன், கற்றுக்கொண்டேன். ஃபமாதா அமில்த ஃபீமா அல்லம் துக்க, நீ கற்றுக்கொண்ட கல்வியை வைத்து என்ன செய்தாய் அப்படி அல்லாஹு தஆலா கேட்பான். மனிதன் சொல்லுவான், யா ரப்பி குன்து அகூமு பிஹி ஆனா அல்லைலி வ ஆனா அன்னஹார், இரவு பகலாக நான் அதை செயல்படுத்தினேன், இரவு பகலாக அதை நான் என்ன செய்த செயல்படுத்தினேன்.
அல்லாஹ் சொல்லுவான் கதபுத்த, பொய் சொல்லி விட்டாய். இங்கே எவ்வளவு பொய் பேசுற நாவு, அங்கே என்ன செய்யும்? பொய் பொய் பேச தான் செய்யும். கதபுத்த, பொய் சொல்லி விட்டாய். வதகூலுல் மலாயிகா, கதபுத்த, மலக்குமார்களும் சொல்வார்கள் பொய் சொல்லி விட்டாய். அல்லாஹு தஆலா சொல்வான் பல் அரத்த அயுகாலு அயுகால ஃபுலானுன் காரிஉன். இன்னும் சில ரிவாயத்துகள்ல வருகின்றது, நீ ஒரு மிகப்பெரிய அறிஞன், மிகப்பெரிய அறிவாளி, மிகப்பெரிய கல்விமான் என்று பேசப்பட வேண்டும் என்பதற்காக நீ என்ன செய்தாய், செயல்பட்டாய். இந்த உலகத்திலேயே பேசப்பட்டு விட்டது. உண்மையிலேயே கொஞ்சம் நாம் நிதானிக்க வேண்டும், குறிப்பாக கல்வியாளர்கள் கொஞ்சம் நிதானிக்க வேண்டும். இந்த உலகத்தில் நமக்கு பிரபல்யம் கிடைக்குது அப்படின்னா, எனவேதான் நிறைய தாபியின்கள் என்ன செஞ்சாங்கன்னா, தாங்கள் பிரபல்யம் அடைவதை பயந்தார்கள். சில தாபியின்கள் ஹதீஸை அறிவிக்கக்கூடிய உலக பற்றற்ற வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் தாங்கள் அறியப்படுவதை பயந்தார்கள். பாருங்க, அல்லாஹு தஆலா சொல்லுவான் நீ பொய் சொல்லிவிட்டாய், இந்த உலகத்திலே அறிஞன் என்று மக்களால் பாராட்டப்பட வேண்டும், பேசப்பட வேண்டும், புகழப்பட வேண்டும் என்பதற்காக நீ செயல்பட்டாய், இந்த உலகத்திலேயே அது பேசப்பட்டு விட்டது, இவனை என்ன செய்யுங்க, நரகத்திலே முகம் குப்புற இழுத்து செல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்வான், மறுமையில சொல்லுவான். அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா என்ன செய்வான், இன்னொரு மனிதனை அழைப்பான். அவையாறு மிகப்பெரிய செல்வந்தன், மிகப்பெரிய கொடையாளன். அவனிடத்தில் அல்லாஹு தஆலா கேட்பான், உனக்கு தந்த செல்வத்தை வைத்து நீ என்ன செய்தாய்? அந்த மனிதன் சொல்லுவான், யா ரப்பி குன்து அஸிலுல் அர்ஹாம் வா தஸத்தகு வாஃஅலு ஃபயகூலுல்லாஹு லஹு கதபத. அந்த செல்வந்தன் சொல்லுவான், இரத்த பந்தங்களை எல்லாம் சேர்ந்து வாழ்ந்தேன், அவர்களுக்கு நான் செலவழித்தேன், மக்களுக்கு நான் செலவழித்தேன் செல்வத்தை. அல்லாஹ் சொல்லுவான் பொய் சொல்லிவிட்டாய். மலக்குமார்கள் சொல்வார்கள் இவன் பொய் சொல்கிறான், இந்த உலகத்திலே கொடையாளன், மிகப்பெரிய கொடையாளன் என்று பேசப்படுவதற்காக நீ செய்தாய், இந்த உலகத்திலே அந்த பாராட்டை பெற்று விட்டாய், இவனையும் முகம் குப்பர இழுத்து செல்லுங்கள் என்று சொல்லப்படும். அடுத்து ஒரு மிகப்பெரிய வீரன், அல்லாஹுடைய பாதையில் தன்னுடைய உயிரை உயிர் நீத்த, அந்த உயிரை இழந்த ஒரு வீரன் அழைத்து விடப்படுவான். அல்லாஹு தஆலா கேட்பான், உனக்கு நான் வீரத்தை தந்திருந்தேனே, அதை வைத்து நீ என்ன செய்தாய், அந்த நியமத்தை வைத்து நீ என்ன செய்தாய்? அப்ப அந்த மனிதன் சொல்லுவான், யா ரப்பி ஃபீக வஃபி சபீலிக, உன்னுடைய பாதையில் நான் போராடினேன். அல்லாஹ் சொல்வான், பொய் சொல்லி விட்டாய், மலக்குமார்கள் சொல்வார்கள் நீ பொய் சொல்கின்றாய். பல் அரத்த அயுகால ஃபுலானுன் ஜரீஉன் ஃபக்கத் கீல தாலிக இதுஹப் ஃபலைஸ லகல் யௌம இந்தனா ஷைஉன். இந்த உலகத்திலே வீரன் என்று புகழப்பட வேண்டும் என்பதற்காக செயல்பட்டாய், உலகத்திலேயே புகழப்பட்டு விட்டது, உனக்கு இந்த நாளில் ஒன்றும் கிடையாது, இவனை இழுத்து செல்லுங்கள் என்று சொல்லப்படும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் இந்த மூன்று சாரார்களையும் சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள், உலாஇக தலாசத்து ஷர்ரு கல்கில்லாஹ், இவர்கள்தான் அல்லாஹ்வுடைய படைப்பினங்களிலேயே மிகவும் மோசமானவர்கள். யுஸ்அரு பிஹிமுன் நாரு யௌமல் கியாமா, இவர்களை கொண்டுதான் நரகத்தின் தீ மூட்டப்படும். நஊது பில்லாஹி மின்ஹா, அல்லாஹு தஆலா அதிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. இதெல்லாம் ஆமீன் சொல்லாங்க, நஊது பில்லாஹி மின்ஹா, ஆமீன். பாருங்க, இந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து கேட்ட முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை ஒரு முறை என்ன செய்யறாங்க, அவங்க அறிவிக்கிறாங்க. அவங்க அறிவிக்கும் போது தேம்பி 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 அழுகுறாங்க. முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேம்பி தேம்பி அழுது மூர்ச்சையாகி விடுகின்றார்கள். மக்கள் நினைத்தார்கள் முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்து விட்டார்கள், அந்த அளவுக்கு மூர்ச்சையாகி கிடக்கிறாங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் நிதானித்து அவர்கள் எழுந்து ஒரு குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காட்டுகின்றார்கள், மன் கான யுரீதுல் ஹயாத்து துன்யா வ ஸீனத்ஹா நுவஃபி இலைஹிம் அஅமாலஹும் ஃபீஹா வ ஹும் ஃபீஹா லா யுப்கஸூன். 11வது அத்தியாயத்தினுடைய 15வது வசனம்,
யாராவது இந்த உலக வாழ்க்கையும் அதனுடைய அலங்காரத்தை மட்டுமே நாடினால் அவர்களுடைய செயல்களுக்குரிய கூலியை இந்த உலகத்திலேயே நாம் கொடுத்து விடுவோம். எப்படி மன்கான யுரீது ஹயாத்த துன்யா, மன்கான யுரீதுல் ஹயாத்த துன்யா, யார் இந்த உலக வாழ்க்கையும் வஸீனத்தஹா அதன் அலங்காரத்தையும் நாடுகிறார்களோ, நுவஃபி அமாலஹும் ஃபீஹா அவர்களுடைய அந்த செயல்களை, அவர்களுடைய அந்த செயல்களுக்குரிய பலன்களை இந்த உலகத்திலேயே நாம் என்ன செய்வோம், நிரப்பமாக கொடுத்து விடுவோம். வஹும் ஃபீஹா லா யுபஹஸூன், அதிலே அவர்கள் குறை செய்யப்படவே மாட்டார்கள். ஆனால் உலாஇகல்லதீன லைஸ லஹும் ஃபில் ஆகிரத்தி இல்லன் நார், ஆனால் மறுமையில் அவர்களுக்கு நரக நெருப்பை தவிர வேறு எதுவும் இருக்காது. வஹபித்தமா ஸனஉ ஃபீஹா வபாத்திலுன் மா கானு யஅமலூன், வஹபித்தமா ஸனஉ ஃபீஹா, இந்த உலகத்திலே அவர்கள் செய்த எல்லாம் அழிந்துவிடும், செய்த தர்மங்கள் எல்லாம் நாசமா போயிடும். அவன் படித்த கல்வி, அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்த அந்த கல்வி எல்லாம், உலகத்திலேயே மிகப்பெரிய அறிஞன், மிகப்பெரிய அறிவாளி, மிகப்பெரிய பேச்சாளர், மிகப்பெரிய அறிவாளி பேசப்பட்டு விட்டது. அல்லாஹு தாலா சிலருக்கு என்ன செய்வான், மக்களால் மக்கள் புகழ்வாங்க, ஆனால் அவர்கள் அதை எதிர்பார்க்க மாட்டார்கள். அப்படி மக்களாக புகழ்றாங்க, மக்களாக ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் புகழப்பட வேண்டும், பேசப்பட வேண்டும், பாராட்டப்பட வேண்டும் என்பதற்காக இதை செய்தால் எல்லாமே என்ன செஞ்சிடும், இந்த உலகத்திலேயே அழிந்து விட்டன. அவர்கள் செய்து கொண்டிருப்பவை வீணானவையே என்று அல்லாஹு தாலா திருமறை குர்ஆன்ல 11வது அத்தியாயத்தினுடைய 15-16வது வசனங்களிலே சொல்லி காட்டுகின்றான். இந்த வசனத்தை முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்த இந்த ஹதீஸை சொல்லி இந்த வசனத்தை என்ன செய்யறாங்க, ஓதி காட்டுறாங்க. இப்படி மறுமையில் மிக தீவிரமாக விசாரணை செய்யப்படக்கூடியவர்கள் அப்படிங்கிற பட்டியலில் சிலரை நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், பார்த்துருக்குறோம். சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அதூப் இலைக்.